12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று பொதுத் தேர்வு தொடக்கம். தேர்வு மையங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இன்று தொடங்குகிறது. ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதிப்பது குறித்து விவாதிக்க கோரி திமுக எம்பி டி ஆர் பாலு கவன ஈர்ப்பு நோட்டீஸ். நாகை அருகே கச்சா எண்ணெய் குழாய் உடைப்பு ஏற்பட்ட பகுதியில் அமைச்சர் மெய்யநாதன் ஆய்வு. குழாயை நிரந்தரமாக அகற்ற பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என உறுதி. ஒரே பாலின ஜோடிகள் தங்கள் திருமணத்திற்கு அங்கீகாரம் கோர முடியாது. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு திட்டவட்டம். பிரான்ஸ் நாட்டில் ஓய்வு பெறும் வயதை 64ஆக உயர்த்தும் மசோதாவிற்கு கடும் எதிர்ப்பு. மக்களின் போராட்டங்களுக்கு மத்தியில் செனட் சபை ஒப்புதல்.